Hey guys, and நீங்க ஒரு டிரேடரா இருந்தீங்க அப்படினா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க and உங்களோட profits வந்து இன்கிரீஸ் பண்றதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்புல்லா இருக்கும் and எல்லா டிரேடர்ஸ்மே மார்க்கெட்ல வந்து profit எடுக்கணும் அப்படிங்கற நோக்கத்துல தான் உள்ளே வாரோம் ஓகேவா பட் ஸ்டார்டிங் டைம்ல and யாருக்குமே இந்த மார்க்கெட்டோட புரிதல் வந்து அதிகமா இல்ல and ஓவர் லாட் போறது and ஓவர் மார்ஜின் வச்சு ட்ரேட் பண்றது இந்த மாதிரி நிறைய டிரேடிங் வந்து தப்பா செஞ்சி and லாசஸ் பண்றவங்க தான் இந்த மார்க்கெட்ல வந்து அதிகமா இருக்காங்க ஓகேவா அண்ட் இப்போ வந்து இதுல வந்து நம்ம பேச போறது ஃபாரெக்ஸ் பத்தி தான் அண்ட் நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணாலும் சரி அண்ட் கிரிப்டோல ட்ரேட் பண்ணாலும் சரி அண்ட் கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அண்ட் நீங்க உங்களோட மார்க்கெட்ல இருந்து ஃபாரெக்ஸ்க்கு வர்றதுக்கு அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு காரணமா கூட இருக்கலாம் ஓகே இப்போ நாங்க சொல்லி கொடுக்கிற இந்த மெத்தட் வந்து அண்ட் 100% ப்ராஃபிட் தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் நான் கிளைம் பண்ண முடியாது அண்ட் நீங்க வந்து மார்க்கெட்ல எவ்வளோ டைம் வந்து ஸ்பெண்ட் பண்றீங்க அண்ட் மார்க்கெட்டுக்காக நீங்க ஒதுக்குற டைமிங் தான் நீங்க லேர்ன் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் இந்த கிளாஸஸை வந்து நாங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயா தான் எடுக்க போறோம் அண்ட் இதை வந்து நீங்க ஃப்ரீயா அட்டன் பண்ணணும் அப்படின்னா அண்ட் கண்டிப்பா உங்களோட ட்ரேடிங் கேபிட்டல் வந்து அண்ட் $500 மேல இருந்தா மட்டும்தான் இந்த செக்ஷனை நீங்க வந்து ஃப்ரீயா அட்டன் பண்ண முடியும் அண்ட் இதுல வந்து நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அண்ட் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் ஆர் கால் எதுனாலும் பண்ணுங்க அண்ட் இந்த கிளாஸஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணணுங்கிற ப்ரொசீஜரை நாங்க உங்களுக்கு சொல்றோம் ஓகே இந்த கிளாஸஸ்க்கு வந்து நாங்க யூஸ் பண்ண போற மெத்தட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் அதாவது சார்ட்டை வச்சு லேர்ன் பண்றது தான் பட் இது டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கும் ஒரு பிகினர் அண்ட் ஒண்ணுமே தெரியாத ஒரு ட்ரேடர் கூட அண்ட் கண்டிப்பா இதுல வந்து நீங்க ப்ராஃபிட் பண்ண முடியும் ஓகேவா அண்ட் இந்த கிளாஸஸ் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட பேசிக் செக்ஷனை வந்து நீங்க வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அண்ட் அந்த பேசிக் செக்ஷன் வந்து நம்ம யூடியூப்லயே ஃபுல்லாவே நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு 14 வீடியோ கிட்ட கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன் அண்ட் அந்த வீடியோவை கம்ப்ளீட்டா நீங்க பார்த்து முடிச்சுட்டு தான் அந்த செக்ஷன் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் அண்ட் இதை பத்தி இன்னும் டீடைல்டா தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க அண்ட் இப்போ வந்து நம்மளோட ட்ரேடிங் ப்ராஃபிட்ஸை வந்து நம்ம வந்து ஷேர் பண்றோம் அண்ட் அதை வந்து நீங்க டீடைல்டா பாருங்க என்ன ரீசனுக்காக இதை ஷேர் பண்றோம் அப்படின்னா அண்ட் நாங்க யூஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜி வந்து அண்ட் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கறத அண்ட் நீங்களும் பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக தான் எங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நாங்க வந்து ஷோ பண்றோம் அண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க டீடைல்டா பார்த்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட கிளாஸஸ்ல வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க அண்ட் மறுபடியும் சொல்றேன் அண்ட் இந்த கிளாஸஸ்க்காக நாங்க எந்த ஒரு காஸ்ட்டுமே உங்ககிட்ட இருந்து ஓனா நாங்க வாங்க போறது இல்ல அண்ட் இது போக நிறைய சர்வீசஸும் நம்ம வந்து ஃப்ரீயாவே கொடுக்க போறோம் அண்ட் அதையும் பத்தி டீடைலா நம்ம வந்து வீடியோல பார்க்கலாம் ஓகே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே நம்மளோட ப்ராஃபிட்ஸை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அண்ட் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் அண்ட் இந்த பேலன்ஸ் வந்து $500 வந்து மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் செக் பண்ணணும் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா உங்களால் $500 குறைஞ்சி உங்களால் இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ண முடியாது ஓகேவா அண்ட் எங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ட்ரேடுக்குமே 1% தான் நாங்கள் லாஸே வைக்க சொல்லுவோம் ஓகேவா அப்போ 1% நீங்கள் லாஸ் வைக்கிறீங்க அப்படின்னா அண்ட் உங்கள்கிட்ட வந்து $500 இருந்தால் தான் உங்களால் $5 ரிஸ்க் எடுக்க முடியும் அண்ட் அதுக்கும் கம்மியாக எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து அந்தளவுக்கு கரெக்ட் கிடையாது அண்ட் அதனால தான் சொல்கிறோம் அண்ட் நாங்கள் வந்து பெருசாக ப்ரிஃபர் பண்ணுறது வந்து $1000 அக்கௌண்ட் வச்சுக்கோங்கன்னு தான் சொல்லுவோம் பட் நம்ம சைடு வந்து $1000 வச்சு ட்ரேட் பண்ணுற பீப்புள்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஓகேவா அண்ட் அதனால் மினிமம் வந்து இந்த $500 வச்சுக்கோங்க அண்ட் மேக்ஸிமம் போக போக நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் உங்களோட $1000 இருக்குது அப்படின்னா 1% நீங்கள் ரிஸ்க் எடுக்கீங்கன்னா ஒரு ட்ரேடுக்கு வந்து $10 ரிஸ்க் எடுத்து அண்ட் உங்களோட ப்ராஃபிட்ஸை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணலாம் அண்ட் அதெல்லாம் எப்படி பண்ணணுங்கிறது வந்து நம்மளோட கிளாஸஸில் வந்து நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா அண்ட் ஃபஸ்ட்டு வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அண்ட் இந்த அக்கௌண்ட் வந்து நம்ம வந்து ஜனவரி மந்த் இந்த ஸ்டேட்மெண்ட் எடுக்கணுங்கிறதுக்காக ட்ரேட் பண்ணது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரே ஒரு கரன்சியில் மட்டும் ட்ரேட் பண்ணி எடுத்த ப்ராஃபிட் ஓகேவா அண்ட் இந்த மாதிரி நம்ம வந்து மெயினாக ஒரு 4 to 8 கரன்சிஸ் பேர் வந்து நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம் அண்ட் அதையும் டீட்டெயிலாக நம்ம வந்து கிளாஸஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஓகேவா அண்ட் இப்போ நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து என்னோட அக்கௌண்ட் தான் அண்ட் இதில் வந்து மந்த்லி நம்மளோட மொத்தம் எத்தனை ட்ரேட் எடுத்திருக்கேன்னு பாருங்கள் அண்ட் நல்லா பார்த்தீங்கன்னா 5 ட்ரேட் எடுத்திருக்கேன் இனிஷியல் டெபாசிட் வந்து 1st தான் பண்ணது அண்ட் அந்த மந்த் ஸ்டேட்மெண்ட் எடுக்கணுங்கிறது டெபாசிட் பண்ணதான் அண்ட் $10,000 வந்து டெபாசிட் பண்ணி இந்த ட்ரேட் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் ஓகேவா அண்ட் ஒவ்வொரு ட்ரேடுக்குமே 1% தான் லாஸ் வச்சிருப்போம் அண்ட் அதே மாதிரி உங்களோட ப்ராஃபிட்ஸ் வந்து மேக்ஸிமைஸ்
அதுக்கு வந்து லிமிட்டே கிடையாது, அது வந்து ட்ரையலிங் பண்ணி கொண்டு போவோம். ட்ரையலிங் எப்படி பண்ணணுங்கிறதையுமே நான் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், ஓகேவா? அண்ட் இப்போ வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து லாட் பாருங்க, அண்ட் எல்லாமே ஈவனாக தான் இருக்கும், ஏன்னா எல்லாமே ஒரே கரன்சி தான். அண்ட் எல்லாமே கேபிட்டல் க்ரோத் ஆக க்ரோத் ஆக அந்த லாட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும், அவ்வளோதான். ஏன்னா நம்மளோட கேபிட்டல்லேருந்து 1% நம்ம ரிஸ்க் எடுத்து தான் இந்த ட்ரேடை பண்ணியிருக்கிறோம். அண்ட் அதனால நமக்கு வந்து கேபிட்டல் க்ரோத் ஆக க்ரோத் ஆக நமக்கு அந்த லாட் வந்து அப்படி ஈவனாக நமக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும், ஓகேவா? ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் ட்ரேட் பாருங்க. அண்ட் இது எடுத்த ட்ரேடு வந்து ஓப்பன் டைம் வந்து 3-1, ஓகேவா? 3rd நம்ம வந்து எடுத்துருக்கிறோம். அண்ட் இந்த ட்ரேடு வந்து க்ளோசிங் டைம் வந்து 4-1, ஓகேவா? அண்ட் 4-1 இந்த ட்ரேடு வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம், ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த ட்ரேடில் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா $382. அண்ட் இது வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். அதுக்கடுத்த ட்ரேடு $84. அண்ட் இதெல்லாம் ட்ரேலிங், எல்லாமே ட்ரேலிங் தான். இதில் பாருங்கள், ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகி தான் நமக்கு வந்து இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இதில் மென்ஷன் பண்ணியிருக்குது. அந்த ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆயிருந்துச்சு அப்படின்னாலே அது வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட்டில் ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகிருக்காங்க, நம்ம வந்து ட்ரேலிங் தான் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம், ஓகேவா? அண்ட் அடுத்த ட்ரேட் ட்ரேலிங் தான், அதுக்கடுத்த ட்ரேட் ட்ரேலிங் தான், அதுக்கடுத்த ட்ரேட் எல்லா ட்ரேடுமே நம்ம ட்ரேலிங் பண்ணி தான் ஸ்டாப்லாஸை ஹிட் பண்ணுவோம். அண்ட் மேபி மார்க்கெட் வந்து வேறு ஏதாவது நியூஸஸ் இருக்குது, அண்ட் நம்ம க்ளோஸ் பண்ணுறது நல்ல ப்ராஃபிட் நமக்கு எடுத்துட்டோம் போதும், இதுக்கு மேல க்ளோஸ் பண்ணனும்னா அப்போ நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். பட் மேக்ஸிமம் நீங்க வந்து ட்ரையலிங் பண்ணி தான் இதுல வந்து க்ளோசஸ் பண்ணனும், ஓகேவா? அண்ட் அது எப்படி பண்ணனும்ங்கறது டீடைலா நம்ம கிளாஸ்ல பார்க்கலாம், ஓகேவா? அண்ட் இந்த ட்ரேட் பாருங்க, இது வந்து நம்ம வந்து 3rd ட்ரேடு, இது வந்து நம்ம எடுத்தது வந்து 17th எடுத்திருக்கோம், ஓகேவா? 17-1 நம்ம ட்ரேட் எடுத்திருக்கிறோம். அண்ட் க்ளோஸ் பண்ணது அடுத்த நாள், எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஒரு நாள் ட்ரேட் எடுப்போம், அடுத்த நாள் க்ளோஸ் பண்ணுவோம், மேக்ஸிமம் ஒரு 2-3 நாள் நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். அண்ட் அன்னைக்கே க்ளோஸ் பண்ண ட்ரேட்ஸும் இருக்கும், ஓகேவா? அண்ட் இதில் வந்து நமக்கு வந்து $103 வந்து நமக்கு வந்து லாஸ் ஆயிருக்கு, ஓகேவா? அண்ட் அதுக்கடுத்து $300 நமக்கு ப்ராஃபிட், அண்ட் அதுக்கடுத்து நமக்கு வந்து $305. அண்ட் ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் ப்ராஃபிட் தான். அண்ட் அதுக்கு அடுத்து வந்து நமக்கு வந்து 973, அதாவது டோட்டல் காஸ்ட் வந்து இப்போ வந்து இந்த இடத்துல எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னா $973. நம்ம டெபாசிட் பண்ணது எவ்வளோ? $10,000. அண்ட் நம்மளுக்கு ப்ராஃபிட்ஸ் எவ்வளோ? கிட்டத்தட்ட $1,000, அதாவது 10% கிட்ட. இந்த ஒரு கரன்சி நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஒரு கரன்சியில் மட்டும் ட்ரேட் பண்ணி அந்த மந்த் மட்டும் நம்மளை வந்து 10% கிட்ட எடுத்துருக்கோம், ஓகேவா? அண்ட் இது வந்து 27, லாஸ்ட் ட்ரேட் வந்து போட்டது 27, அண்ட் க்ளோஸ் பண்ணது வந்து அண்ட் 31, கரெக்டாக நம்ம வந்து அந்த டேட் க்ளோ முடியும் போது தான் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ஒரு கரன்சி மட்டும் ட்ரேட் பண்ணி நம்ம வந்து காமிச்சிருக்கோம், ஓகேவா? அண்ட் இந்த மாதிரி நீங்கள் வந்து மொத்தம் 4 கரன்சி வந்து மேஜராக நாங்கள் வந்து சொல்லிக் கொடுப்போம். அண்ட் அதில் தான் ட்ரேட் பண்ணணும்லாம் கிடையாது. அண்ட் இம்பார்ட்டண்டான கரன்சிஸ் வந்து ஒரு 8 கரன்சி இருக்குது, நீங்கள் ஒரு கரன்சி மட்டும் செப்பரேட்டாக எடுத்து வச்சு ட்ரேட் பண்ணிங்கன்னா அண்ட் அதுவும் ரொம்ப 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 நல்லது, ஓகேவா? அண்ட் அதை பற்றி டீட்டெயில்டாக அது என்னங்கிறத நம்ம வந்து கிளாஸில் வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம், ஓகேவா? அண்ட் இது வந்து ஜனவரி மந்த் நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் எடுக்கணுங்கிறதுக்காக ட்ரேட் பண்ணது. மார்ச் மந்த் வந்து அண்ட் அகைன் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறதுக்காக பண்ண ட்ரேட்ஸ் வந்து இருக்குது, அண்ட் அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, மார்ச் மந்த் வந்து நம்ம வந்து எடுத்த அக்கௌண்ட் வந்து $50,000 அக்கௌண்ட். அண்ட் இந்த அக்கௌண்டோட ஓவரால் ட்ரேடிங் வந்து 8 ட்ரேட் தான் பண்ணியிருக்கோம். அண்ட் இதுவுமே AUDUSDல மட்டும் ட்ரேட் பண்ணது தான், ஓகேவா? அண்ட் இதில் வந்து நம்ம வந்து எத்தனை பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் எடுத்துருக்கோம் அப்படின்னா 12% ப்ராஃபிட் எடுத்துருக்கோம், ஓகேவா? அண்ட் ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒன்று மட்டும், அண்ட் இந்த 10% 12% இது வந்து எல்லாருமே அண்ட் இப்படி ஈவனாக கண்டிப்பாக எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் கிளைம் பண்ண மாட்டேன், ஓகேவா? ஏன்னா இது வந்து ஒவ்வொருத்தரோட நாலேஜ் பொறுத்து இருக்கு, அண்ட் ஒவ்வொருத்தர் மார்க்கெட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ற டைம் பொறுத்து இருக்கு, ஓகேவா? அண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நாங்க வந்து ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கனால அண்ட் எங்களால ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியுது. அண்ட் நீங்க வந்து புதுசா உள்ள வாரீங்க அப்படின்னா லாசஸும் வரும் அண்ட் ப்ராஃபிட்டும் வரும். எந்த இடத்துல எப்போ ட்ரேட் எடுக்கணுங்கிறத கரெக்டா பார்த்து நீங்க எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஓவராலா ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து வரலாம், ஓகேவா? அதனால மார்க்கெட்ல வந்து கொஞ்சம் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட கிளாஸஸையும் ஃபுல்லா அட்டன் பண்ணிட்டு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னாலுமே நம்மகிட்ட வந்து கேளுங்க. அண்ட் அப்பதான் இந்த செக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாவே இருக்கும், ஓகேவா? அண்ட் இது வந்து நம்ம வந்து ஆக்டாஃபிஸ்ல ட்ரேட் பண்ணதான். இது வந்து இன்னொரு MT4 அக்கௌண்ட், ஓகேவா? அண்ட் இந்த அக்கௌண்ட்ல பாருங்க, அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து 50,000 டெபாசிட் பண்ணோம். இது மார்ச் மந்தோட அக்கௌண்ட், மார்ச் மந்த் நம்ம வந்து ஸ்டார்டிங்ல டெபாசிட் பண்ணியாச்சு. அண்ட் இது வந்து 3rd தான் என்ட்ரி எடுத்திருக்கிறோம். அண்ட் இதுல வந்து லாட் வந்து அதிகம், இதுலயும் சேம் அதே கான்செப்ட் தான். 1% ரிஸ்க் வச்சு இந்த ட்ரேட் வந்து நம்ம எடுத்திருக்கிறோம், ஓகேவா? எல்லா ட்ரேடுக்குமே 1% தான் நம்ம ரிஸ்க் வச்சிருப்போம், ஓகேவா? ஓகே, $50,000 வந்து 1% நமக்கு வந்து $500 வந்து வரும். அண்ட் இதுல பாருங்க 1% அண்ட் 525, 560 அண்ட் 555 அண்ட் எல்லாமே அந்த ரேஞ்சில் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா ஆல்ரெடி இங்கே கேபிட்டல் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஓகேவா? அதனால அந்த லாசஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகிக்கிட்டே போகுது, ஓகேவா? ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரேட் வந்து நம்ம வந்து 3rd எடுத்துருக்கிறோம். அண்ட் க்ளோசிங் டைம் பார்த்தோம்னா 4rd க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். அண்ட் இது வந்து நமக்கு வந்து $2,000 கிட்ட ப்ராஃபிட் கிடைச்சிருக்குது, ஓகேவா? அண்ட் இதுவும் ஸ்டாப்லாஸ் கிட்ட ஆகி தான் நமக்கு வந்து அடிச்சிருக்குது, என்னன்னா ட்ரையல் பண்ணியிருக்கோம், ஓகேவா? அண்ட் அடுத்த ட்ரேட் பாருங்க, அண்ட் இதுவும் ப்ராஃபிட் தான், இது வந்து சின்ன ப்ராஃபிட் தான், $700 வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்குது. அண்ட் இது வந்து 10th என்ட்ரி எடுத்துருக்கிறோம். அண்ட் அதே மாதிரி க்ளோசிங் டைம் வந்து 11, அடுத்த நாள் க்ளோஸ் பண்ணியிருக்கோம், ஓகேவா? அண்ட் அதே மாதிரி அதுக்கடுத்த ட்ரேட் பாருங்க, இது 4-2 ப்ராஃபிட், இது வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல கவர் பண்ணியிருக்கிறோம். அண்ட் ஆல்மோஸ்ட் இந்த ஒரு ட்ரேட் மட்டுமே
கிட்டத்தட்ட 8% கிட்ட ப்ராஃபிட் வந்து நம்ம எடுத்திருக்கோம் இந்த ஒரு ட்ரேட் மட்டுமே. பேர் ட்ரேட் மட்டும் 8% கிட்ட ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த மாதிரி ட்ரேடும் சில ட்ரேட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேவா. அண்ட் அடுத்து வந்து நம்ம வந்து லாஸ் பண்ணிருக்கோம், அடுத்து லாஸ் பண்ணிருக்கோம், அடுத்து லாஸ் பண்ணிருக்கோம். தொடர்ந்து 3 ட்ரேட் வந்து லாஸ் ஆயிருக்கு. அண்ட் 3 இல்ல 4 ட்ரேட் வந்து லாஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த டைம்ல வந்து மைண்ட் செட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தொடர்ந்து 4 செட் வந்து லாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ட்ரேடை வந்து லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. அண்ட் அதுக்கு அடுத்த ட்ரேடையுமே ப்ராப்பரா கரெக்டான லாட் சைஸ் தான் போடணும். அண்ட் இப்ப பாருங்க 8th ட்ரேடும் நம்ம வந்து கரெக்டா அதே 3.68 அதே லாட்ல தான் போட்டுருக்கோம். அண்ட் அதோட ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஓவரால் லாசஸ் வந்து நம்ம இந்த இடத்துல ஓரளவுக்கு நம்ம வந்து கேப்சர் பண்ணிட்டோம் ஓகேவா. இது வந்து ஓவரால் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 கிட்ட லாஸ் பண்ணியிருக்கிறோம். அதை வந்து நம்ம வந்து $1,847 கிட்ட நம்ம வந்து ரெக்கவர் பண்ணிட்டோம். அண்ட் இந்த மாதிரி நீங்க ப்ராப்பரா பண்ணா மட்டும்தான் உங்களால நல்லா ப்ராஃபிட் எடுக்க முடியும். இன்கேஸ் இந்த ட்ரேடும் லாஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த ட்ரேட்ல நம்ம பிடிக்கணும், அதுவும் அதே ரிஸ்க் எடுத்து தான் பிடிக்கணும். அதனால ட்ரேடிங் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அதை பத்தியுமே நம்ம கிளாஸஸ்ல வந்து டீடைல்டா நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஓகேவா. அண்ட் சார்ட் எல்லாமே கீழே இருக்குது. அண்ட் இதை பத்தி வேற எதுவும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இல்ல, நம்ம பண்ண ட்ரேடை மட்டும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். அண்ட் இதுதான் நம்மளோட ரிப்போர்ட்ஸ் ஓகேவா. ஓகே, நம்மளோட ப்ராஃபிட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளோட ப்ராஃபிட்ஸை வச்சு அண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கே ஒரு நல்ல ஐடியாஸ் வந்து கிடைச்சிருக்கும். இந்த கிளாஸஸை வந்து நம்ம எப்படி ப்ரொவைட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கூகுள் மீட்டில் அண்ட் லைவ் கிளாஸஸாக தான் இருக்கும். அண்ட் பட் ஆன்லைன் மட்டும்தான், ஆஃப்லைன் கிடையாது ஓகேவா. அண்ட் கூகுள் மீட்டில் நீங்கள் டேரெக்டாக இந்த கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். கிளாஸஸை வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு குரூப்லையும் ஆட் பண்ணுவோம். அண்ட் அந்த குரூப்பில் வந்து எங்களோட சார்ட்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து ஷேர் பண்ணுவோம். அண்ட் டெய்லி சார்ட்ஸ் அண்ட் வீக்லி சார்ட்ஸ் சொல்லி டீடைல்டா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவோம். அண்ட் இந்த ஆக்சஸை வந்து நீங்க கம்ப்ளீட்டா நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களோட பேலன்ஸ் வந்து நீங்க வந்து ஆக்டா எஃபெக்ட்ஸ்ல மெயின்டைன் பண்ணியே ஆகணும். அண்ட் ஆக்டா எஃபெக்ட்ஸ்ல உங்களோட பேலன்ஸ் வந்து $500 நீங்க மெயின்டைன் பண்ணா மட்டும்தான் அண்ட் இந்த ஆக்சஸ் வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து லாங் டேர்மா கிடைக்கும். அண்ட் நம்மளோட இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து நம்ம வந்து என்னெல்லாம் போஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா டெய்லி மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் வந்து போட்டோவா நம்ம வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவோம், அதாவது ஸ்கிரீன்ஷாட்டா ஷேர் பண்ணுவோம். அண்ட் அது போக வீக்லி அனலைசிஸும் நம்ம வந்து எல்லா கரன்சி பேருமே அண்ட் நம்ம அனலைசிஸ் பண்ணுற எல்லா கரன்சிஸ் பேருமே அதையும் நாங்கள் வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுப்போம். அண்ட் இந்த அனலைசிஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் அண்ட் ஃபோட்டோ ஃபார்மேட்டில் தான் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இது போக நம்ம வந்து இந்த குரூப்பில் இருக்கிற எல்லாருக்குமே அண்ட் ஃப்ரீ வெபினார்ஸும் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம். அண்ட் அந்த வெபினார்ஸில் வந்து நம்ம பண்ணுற லாசஸ் அண்ட் ப்ராஃபிட் எல்லாத்தையுமே நம்ம வந்து டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.